ولا يصدنكم الشيطان إنه لكم عدو مبين. சைத்தான் என்பவன் நம்மை வழிகெடுப்பதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ்விடத்தில் அவன் நம்மை வழிகெடுப்போம் என்று என்ன செய்திருக்கிறான்? சவால் விட்டிருக்கிறான்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் இடத்துல யாராலும் சவால் விட முடியாது, வாய்ப்பு வாங்கி இருக்கிறான். قال رب بما أغويتني لأزينن لهم في الأرض ولأغوينهم أجمعين. இபிலீஸ், என் இறைவனே, நீ என் வழியை தடுத்து கொண்டதன் காரணமாக பூமியில் உள்ள பொருள்களை நான் அவர்களுக்கு அழகாக காண்பித்து அவர்கள் அனைவரையும் வழிகெடுப்பேன். அல்லாவிடம் அவகாசம் வாங்கிய பிறகும் கூட ஷைத்தானால் சில தந்திரங்களையும் ஆயுதங்களையும் பயன்படுத்தாமல் சுலபமாக நம்மை வழி கேட்க முடியாது. இவை ஷைத்தானின் தந்திரங்கள் என்று புரிந்து கொள்வதே நமக்கு கடினமாக இருக்கும். அதனால்தான் அவன் மனிதர்களை சுலபமாக வழி கெடுக்கின்றான். ஆகவே அந்த ஷைத்தானின் ஆயுதங்களை என்ன என்னவென்று நாம் பார்ப்போம். முதல் விஷயம், இந்த நல்லடியார்களை வழிகெடுப்பதற்கு அவன் கையிலே வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆயுதம் அத்தஸ்ஈன். தஸ்ஈன் என்றால் என்ன? அலங்கரித்து காட்டுதல். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, 6வது அத்தியாயத்தின் 43வது வசனம். وَزَيَّنَ لَهُمُ الشَّيْطَانُ مَا كَانُوا يَعْمَلُونَ. அவர்கள் எந்த தீயதுகளை தவறுகளை செய்கிறார்களோ அதை ஷைத்தான் அவர்களுக்கு அலங்காரப்படுத்தி காட்டுவான். இப்போது இளைஞர்களுக்கு நன்றாக தெரியும், அந்நிய பெண்களை பார்ப்பது அவர்களுடன் பேசுவது ஹராம் என்று. இருந்தும் அவர்களுக்கு அந்த செயலை ஷைத்தான் அழகாக்கி காட்டி அதில் ஒரு இன்பம் இருப்பது போல உணர வைக்கின்றான். இந்த உலக வாழ்க்கையே ஷைத்தானின் அலங்காரங்கள் என்று நாம் விளங்கிக் கொண்டு அவனது வலையில் விழாமல் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன? தல்பீஸ். தல்பீஸ்னா என்னது? குழப்புவான். ஒரு விஷயம் தப்புன்னு அவனுக்கு தெரியும், செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியும், ஆனா இவன் அதை செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தம் வரும்போது அவனுக்கு அதை என்ன செய்வான், இது வந்து நீ இந்த காரணத்தினால தானே செய்யற, அதனால இது தப்பு இல்லை. வட்டி ஹராம்னு எல்லாத்துக்கும் தெரியும், வட்டி வந்து ஹராம்னு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த குழப்பு ஒரு லிக்கட்டான நிர்பந்தமான ஒரு சூழல் வந்து வரும் அவருக்கு. வரும்போது அவர் வட்டிக்கு வாங்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டு விடும். அப்போ ஷைத்தான் என்ன செய்வான் தெரியுமா, நீ என்ன உன்னுடைய ஆடம்பரத்துக்காகவா நீ வட்டி வாங்குற, உன்னுடைய அனாவசிய செலவுக்காகவா நீ வட்டி வாங்குற, இப்போ வந்து உன்னுடைய தன்மான பிரச்சனை, இது உன்னுடைய சுயகௌரவ பிரச்சனை, உன்னுடைய மானத்தை நீ தான் பாதுகாக்கணும், வட்டி ஹராம்னு பேசுகிறவங்களாம் உனக்கு வட்டி இல்லாமல் கடன் கொடுத்துருவானா அப்படி நாங்கள்லாம் கொண்டு வருவோம். எப்படி வட்டி ஹராம் ஹராம்னு சொல்கிற அஜர்த்துமார்கள்லாம் உனக்கு வட்டி இல்லாமல் கடன் கொடுத்துருவாங்களா, வட்டி ஹராம் ஹராம்னு சொல்கிற பயிலெல்லாம் உனக்கு வட்டி இல்லாத கடனை வாங்கி கொடுத்துருவாங்களா, அல்லது கடன் கொடுத்துட்டு பேசாமல் கொடுத்துருவாங்களா, அப்படி இப்படின்னு உங்களை என்ன செய்வான், குழப்பி குழப்பி எதை நீங்கள் வந்து தடை செய்யப்பட்ட மார்க்கம் தடை செய்திருக்கிற காரியத்தை செய்யக்கூடாது என்று உறுதியோடு இருந்தீர்களோ அந்த உறுதியை குலைக்கிற விதத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவான். திருமறை குர்ஆனின் 7வது அத்தியாயம் 37வது வசனம். தயவு செய்து அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை நீங்கள் எடுத்து படிக்கணும். அற்புதமான ஒரு வசனம். எப்படி? யா பனி ஆதம், ஆதமின் மக்களே, லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை குழப்பி விட வேண்டாம். ஏன்? கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா, உங்களுடைய ஆதி பெற்றோர்களான ஆதமையும் ஹவ்வாயும் எப்படி தான் வெளியேற்றினான், இப்படி குழப்பித்தான் வெளியேற்றினான். மூணாவது ஆயுதம் என்ன பண்ணுவான் தெரியுமா? தஸ்வீஃப். தஸ்வீஃப், தஸ்வீஃப்னா தள்ளி போட வைத்தல். எப்படி தள்ளி போட வைக்கிறதுனா? புரியுதா? நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளன்னைக்கு பண்ணிக்கலாம், தொழுவாமல் இருக்கிறோமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நாள் கழிச்சு நம்மட தொழக்கூடாது, நான் உன்ன சொல்கிறேன், கொஞ்ச நாள் ஆகட்டும். இப்படி இந்த வட்டியிலேருந்து வெளியே வான்னு சொல்கிறேன், கொஞ்ச நாள் ஆகட்டும். இளைஞர்களாக இருந்தால் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படி இப்படி கொஞ்ச நாள் போட்டும், பார்த்தா ஜாலியாக இருக்கிற வயசு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் கல்யாணம் அப்படி இப்படி நானதுக்கப்புறம் நீ என்ன திரும்ப அந்த மாதிரி தொடர்புகள்லாம் உனக்கு வரவா போகுது, ஏதோ அனுபவிக்கிற வயசு, ஜாலியாக இருக்கிற வயசு அப்படின்ட்டு என்ன செய்வான், அதாவது கெட்டதுன்னு அவனுக்கு தெரியும், அந்த கெட்டதுலேருந்து மீளணும்னு அவன் நினைக்கிறான், ஆனால் அவனை மீள விடாமல் என்ன செய்கிறான், ஷைத்தான் தள்ளி போட வைக்கிறான். அதற்கு பேர் தான் தஸ்வீஃப். يَعِدُهُمْ وَيُمَنِّيهِمْ وَمَا يَعِدُهُمُ الشَّيْطَانُ إِلَّا غُرُورًا. அடுத்து ஒரு ஆயுதம் இருக்கிறது, என்னது? தஹ்வீன். வார உலமாக்கள் எவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்க,
தஹ்வீன் அப்படின்னா என்னது, இவன் எதை செய்கிறானோ அதை இவனுக்கு லேசாக காட்டுவான். ஒவ்வொருவருக்கும் ஒரு பாவத்தை விழுவது கடினமாக இருக்கும். அது பொய் சொல்வதாக இருக்கட்டும், புகைப்பிடிப்பதாக இருக்கட்டும், ஆபாச படங்களை பார்ப்பதாக இருக்கட்டும். அந்த பாவங்களை விட பெரிய பாவங்களை ஷைத்தான் காட்டி, சிறிய பொய்தானே, இதில் என்ன இருக்கிறது, நீ என்ன மதுவா குடிக்கின்றாய், புகைதானே, நீ என்ன விபச்சாரமா செய்கின்றாய், ஆபாச படம் தானே என்று கூறி அந்த பாவங்களை லேசாக்கி காட்டுவான். الشيطان يعدكم الفقر ويأمركم بالفحشاء ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை வாக்களிக்கிறான், வயமுறுக்கும் பில்ஃபாஷா அவன் மானக்கேடானவற்றை உங்களை செய்ய வைக்கிறான் அப்படின்ட்டு என்ன செய்யறான், நம்ம சாதாரணமான பாவங்களை சாதாரணமாக காட்டுவான். சரியா? சரி, இப்போ இந்த நாலு ஸ்டேஜ்ல ஒருத்தர் தப்பிச்சு வந்துட்டான். இவனுக்கு அஞ்சாவது ஸ்டேஜ்ல ஒரு ஆயுதம் வச்சிருக்கான், அது என்ன தெரியுமா, தஸ்ரீபு. தஸ்ரீபுடா என்னது, எப்படி பாவத்தை லேசாக்கி காட்டினானோ அந்த மாதிரி நன்மையை கஷ்டமா காட்டுவான். இவன் எந்த நன்மையை செய்ய வேண்டுமோ அந்த நன்மையை கஷ்டப்படுத்தி காட்டுவான். தருமபடி நாடு போற போக்கு உனக்கு தெரியுமா, பொருளாதாரத்தில் நம்ம எத்தனை புள்ளியில் இருக்கிறோம் தெரியுமா, எவ்வளவு பெரிய வீழ்ச்சியில் நம்ம இருக்கிறோம் தெரியுமா. இந்த காலத்துல போய் சதக்காங்கிற ஜக்காத்துங்கிற கரெக்டா இன்னைக்கே நீ சேர்த்து வச்சுக்கப்பா, அஞ்சு விசா கூட தர்மம் பண்ணிடாத அப்படி இப்படின்னு என்ன செஞ்சிருவான், எதை நாம் செய்ய வேண்டுமோ அந்த விஷயத்தை கஷ்டப்படுத்தி காட்டுவோம். நபியே, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் கூறுங்கள், அவர்கள் எது மிக அழகியதோ அதையே கூறவும். நிச்சயமாக ஷைத்தான் அவர்களுக்கிடையில் கெட்ட வார்த்தைகளை கூறும்படி செய்து கெடுதலே செய்வான். நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கின்றான். கடைசி என்ன செய்வான், நிராசை அடைய வைப்பான். எப்படி நிராசை அடைய வைப்பான், என்னப்பா தொழுவ ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு, தாடிலாம் வைக்க ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு, ஜும்ராக்கெல்லாம் அடிக்கடி போறிய, தர்மம்லாம் செய்யறிய, செஞ்சா நீ தப்பிச்சிருவியா, நீ செஞ்ச பாவத்தெல்லாம் நினைச்சுப்பாரு, இவ்வளோ பாவத்தை செஞ்சுட்டு இவ்வளோ சேட்டையை செஞ்சுட்டு வயசுல ஆட வேண்டிய ஆட்டத்தெல்லாம் ஆடிட்டு இப்போ வயசானதுக்கு அப்புறம் ஓடினா உனக்கு எல்லாம் கரெக்ட் ஆயிருமா, எதெல்லாம் நமக்கு அந்த நேரத்தில் நினைவுக்கு வரக்கூடாதோ, அதாவது நேர்மறையான எதிர்மறையான அர்த்தத்தில் நினைவுக்கு வரக்கூடாதோ அதெல்லாம் நினைவுக்கு கொண்டு வருவான். உனக்கு தெரியும்ல, ஒரு பூனையை பட்டினி போட்டதுக்காக, ஒரு நாயை பட்டினி போட்டதுக்காக அல்ல என்ன செஞ்சிட்டான், ஒரு பொம்பளை தூக்கி நரகத்தில் போட்டான், ஆனால் நீ உங்க வாப்பா அம்மாவையே பட்டினி போட்டிருக்கே, அந்த பாவத்தை அல்லாஹ் உன்னை சும்மா விடுவானா, பாவம்தான் அது, ஆனால் அந்த பாவத்திற்காக அல்லாஹ் விடத்துல நம்ம தௌபா கேட்டால் அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா, நிச்சயம் அல்லாஹ் மன்னிப்பான், நிச்சயம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அவனுடைய கோபத்தை விட விசாலமானது. ஆனா ஷைத்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இவனை வழிகெடுப்பதற்குண்டான ஆயுதங்களை பயன்படுத்தி ஒன்ன போட்டா அதுல இருந்து விழுந்து எதிச்சிடறான், இன்னொன்னு போட்டா அதுல இருந்து தப்பிச்சிடறான். கடைசியில் அவன் கொண்டு வருவது அல்லாஹ் என்கிற அந்த உயர்வான அந்த இறைவனுடைய கருணையில் இருந்து இவனை நேரடியாக நிராசையடைய வைத்து என்ன செஞ்சது, அவனை பலகீனப்படுத்துவது. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله நபியே, நீங்கள் கூறுங்கள், எனது அடியார்களே, உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொண்ட போதிலும் அல்லாவின் அருளை பற்றி நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவான். ஏனென்றால் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான்.
அல்லாஹ்வினுடைய அருள் என்னும் அந்த வட்டத்தை விட்டு ஒரு முஸ்லிமை, ஒரு முஃமினை, ஒரு இறைநம்பிக்கையாளனை அப்புறப்படுத்துவதற்கு, தூரப்படுத்துவதற்கு ஷைத்தான் இது போன்ற எத்தனையோ விதமான என்ன ஆயுதங்களை, எத்தனையோ விதமான உபகரணங்களை வைத்திருக்கிறான். அப்ப இதுல நம்ம தெளிவா இருந்தா தான் என்ன செய்ய முடியும், அந்த ஷைத்தானை நாம் எதிர்க்க முடியும். இத்தகைய ஷைத்தானின் சூழ்ச்சிகளை விட்டும் தந்திரங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இவ்வாறு நாம் நமது எதிரியின் ஆயுதங்களை பற்றி அறிந்தால்தான் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள முடியும். எந்த அளவிற்கு நாம் அல்லாஹ்வின் நெருக்கத்தில் இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு ஷைத்தானுடைய தந்திரங்களை நாம் புரிந்து கொண்டு நமது ஈமானை பாதுகாத்துக் கொள்ள முடியும்.